அனைவருக்கும் வணக்கம். ஆடி அமாவாசை சிறப்பு பதிவு உங்களுக்காக. ஆடி 23 8/8/2021 ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை சர்வ அமாவாசை சிறப்பு தரும் அமாவாசை. அயனத்துக்கு ஒரு அமாவாசைக்கு தனி சிறப்பு உண்டு. தெற்கே நகர்ந்தவுடன் வரும் அமாவாசை ஆடி அமாவாசை, வடக்கே நகர்ந்தவுடன் வரும் அமாவாசை தை அமாவாசை. இந்த ஆண்டு ஆடி அமாவாசை ஆடி 23/8/8/2021 ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை. அதனால் காலை சூரிய உதயத்திற்கு பின் மாலை வரை தர்ப்பணம் கொடுக்க மிகச் சிறப்பான நேரம். ஆன்மீக முன்னேற்றத்திற்கு பித்ருக்களை ஆராதிப்பது கை கொடுக்கும். மனதுக்கு தெம்பை, மனோபலம், உடல் பலம் ஆகியவற்றை ஏற்படுத்தும். ஆகையால் ஆரோக்கியமான வாழ்வுக்கு ஆடி, புரட்டாசி, தை அமாவாசையில் முன்னோர்களை வழிபட வேண்டும். முன்னோர்கள் வரும் ஆடி அமாவாசை. பித்தூர் எனப்படும் நம் முன்னோரின் திசை தெற்கு. இதனால்தான் ஊரின் தென் திசையில் மயானம் அமைக்கின்றனர். சூரியனின் தென் திசை பயணக்காலமான ஆடி மாதம் அமாவாசை அன்று பித்தூர்கள் பூமிக்கு வர ஆரம்பிக்கின்றனர். புரட்டாசி மாதம் வரும் அமாவாசை அன்று மொத்தமாக கூடுகின்றனர். இதை மகாலய அமாவாசை என்பர். முன்னோர்களை வழி அனுப்பும் நாள். முன்னோர்கள் தை அமாவாசை அன்று மீண்டும் பித்ருலோகம் திரும்புகின்றனர். ஆக ஆடி அமாவாசை அன்று முன்னோரை வரவேற்கும் நாம் தை அமாவாசை அன்று விடை கொடுத்து அனுப்புகிறோம். இதனால்தான் 12 அமாவாசைகளும் முன்னோருக்கு திதி கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இந்த 3 அமாவாசைகளுக்குமாவது கொடுக்கட்டும் என முக்கியத்துவம் தந்துள்ளனர். முன்னோர்கள் வரும் ஆடி அமாவாசை. பித்தூர் எனப்படும் நம் முன்னோரின் திசை தெற்கு. இதனால்தான் ஊரின் தென் திசையில் மயானம் அமைக்கின்றனர். சூரியனின் தென் திசை பயணக்காலமான ஆடி மாதம் அமாவாசை அன்று பித்தூர்கள் பூமிக்கு வர ஆரம்பிக்கின்றனர். புரட்டாசி மாதம் வரும் அமாவாசை அன்று மொத்தமாக கூடுகின்றனர். இதை மகாலய அமாவாசை என்பர். முன்னோர்களை வழி அனுப்பும் நாள். முன்னோர்கள் தை அமாவாசை அன்று மீண்டும் பித்ருலோகம் திரும்புகின்றனர். ஆக ஆடி அமாவாசை அன்று முன்னோரை வரவேற்கும் நாம் தை அமாவாசை அன்று விடை கொடுத்து அனுப்புகிறோம். இதனால்தான் 12 அமாவாசைகளும் முன்னோருக்கு திதி கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இந்த 3 அமாவாசைகளுக்குமாவது கொடுக்கட்டும் என முக்கியத்துவம் தந்துள்ளனர். எள்ளும் நீரும் போதும். முன்னோர் நம்மிடம் பெரிதாக எதையும் எதிர்பார்ப்பதில்லை. அவர்களின் தேவை எள்ளும் நீரும் மட்டுமே. அவற்றை புண்ணிய தலங்களுக்கு சென்று கொடுக்க வேண்டும். அகத்தியர் தீர்த்தம், குமரி தீர்த்தம், ராமேஸ்வர தீர்த்தம் என்றெல்லாம் சொல்கிறோம். அகத்திய முனிவரின் பாதம் பட்ட இடம் பாபநாசத்தில் உள்ள அகத்திய தீர்த்தம். பெருமாளும் லட்சுமியும் ராமன் சீதை எனும் மனிதர்களாக பிறந்து கால் பதித்த இடம் ராமேஸ்வரம். அம்பாள் கன்னி பகவதியாக பிறந்து பாதம் பதித்த தலம் கன்னியாகுமரி. ஞானிகள் மற்றும் தெய்வ சம்பந்தங்களால் இங்கேயே போய் திதி கொடுக்கும்போது நம் பாவம் மட்டுமல்ல முன்னோர் செய்த பாவமும் தீர்ந்து பரம்பரைக்கே நன்மை ஏற்படுகிறது. அன்னதானம் செய்யுங்கள். அது மட்டுமல்ல, அமாவாசை அன்று அன்னதானம், ஆடைதானம், அரிசி, காய்கறி தானம் செய்ய வேண்டும். இதனால் நமக்கு செல்வ செழிப்பு உண்டாகும். நிறைந்த அமாவாசை அன்று துவங்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கு முன்னோரின் ஆசி கிடைக்கும். தம் முன்னோர் மோட்சம் செல்லாமல் திண்டாடுவதைக் கண்ட பகிரதன் கடும் பிரயத்தனம் செய்து கங்கையே பூமிக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு விமோச்சனம் அளித்தான் என்கிறது புராணம். புனித நீராடுங்கள். தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் தை அமாவாசை சிறப்பாக வழிபடப்படுகிறது. கன்னியாகுமரி, பாபநாசம், குற்றாலம், ஏரல், திருச்செந்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும், வடக்கே வேதாரண்யம் உள்ளிட்ட கடல் சார்ந்த பகுதிகளிலும் மறைந்த நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து புனித நீராடி இறைவனை வழிபடுவது மரபு. எனவே போற்றுதலுக்கு உரிய நம் முன்னோர்களை தை அமாவாசை என்று வழிபட்டு புண்ணிய தலங்களில் நீராடினால் எண்ணற்ற பலன்களும் புண்ணியங்களும் கிடைக்கும் என்கின்றன புராணங்கள். பித்ரு கடனை சரியாக நிறைவேற்றினால் பல நன்மைகள் உண்டாகும். கடன்பட்டார் நெஞ்சம் கலங்கும் என்பார்கள்.
அதுபோல பல வருடங்கள் பாடுபட்டு குழந்தைகளை வளர்த்த பெற்றோர் அவர்களின் காலம் முடிந்து இறைவனடி சென்ற பிறகு அவர்களுக்கு திதி தருவது, பிண்டம் தருவது, வழிபாடு செய்து வருவது போன்ற அவர்களுக்குரிய மரியாதையை சரியாக தந்திருக்க வேண்டும். அதைதான் பித்ருக்கடன் என்கிறது சாஸ்திரம். இவ்வாறு இந்த கடனை அடைக்காத பிள்ளைகளின் வாழ்க்கை கலங்கும். இதனால் பித்ருக்கடன் பட்ட பிள்ளைகளின் நெஞ்சமும் ஏதாவது ஒரு விஷயத்தில் கலங்கும்படி ஆகும். அதனால் கண்டிப்பாக பித்ருக்கடனை நிறைவேற்ற வேண்டும். அப்படி செய்தால்தான் நன்மைகள் வரும் என்று சிவபெருமானே ஸ்ரீராமரிடம் கூறியிருக்கிறார். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி தசரத சக்கரவர்த்திக்கும் ஜடாயுவுக்கும் எல் தர்ப்பணம் செய்து பித்ரு பூஜை செய்தார். அப்போது சிவபெருமான் ஸ்ரீராமரின் முன்தோன்றி முன்னோருக்கு பித்ருக்கடன் செய்து தர்ப்பணம் செய்ததால் அனைத்து பாவங்களும் நீங்கி எல்லா நன்மைகளும் உன்னை தேடி வரும் என்றார். இரவு பகல் பாராமல் பசியோடும் பாசத்தோடும் தம் வம்சத்தை காண வரும் பித்ருக்கள் அமாவாசைகளில் மிக விசேஷமானது தை அமாவாசையாகும். அன்று பித்ருக்கள் பூலோகம் செல்ல யமதர்மராஜர் அனுமதி தருவார். அதனால் யமகாவரர்கள் பித்ருக்களை அழைத்து கொண்டு சூரியன் இருக்கும் இடத்திற்கு வருவார்கள். அங்கிருந்து சூரியனின் வாகனத்தில் பூலோகத்திற்கு பித்ருக்களை அழைத்து வருவார்கள். பித்ருக்களை அவரவர் இல்லத்திற்கு செல்ல அனுமதிப்பார்கள். யமதர்மராஜாவின் காவலர்கள் அப்போது பித்ருக்கள் தங்கள் பிள்ளைகளையும் உறவினர்களையும் பார்க்க மிகுந்த பாசத்துடனும் பசியுடனும் வருவார்கள். நம் வம்சத்தினர் நமக்கு உணவு தருவார்களா என்று காத்திருக்கும் பித்ருக்களின் ஆத்மா அதனால் தை அமாவாசை அன்று பித்ருக்களுக்கு நிச்சயம் தர்ப்பணம் தர வேண்டும். நாம் தரும் பிண்டமும் தண்ணீரும் தான் அவர்களுக்கு உணவு. தை அமாவாசை நேரம் முடிந்தவுடனே யமதேவரின் காவலர்கள் மீண்டும் பித்ருக்களை அழைத்து கொண்டு யமலோகம் செல்ல சூரிய பகவானின் வாகனம் இருக்கும் இடத்திற்கு செல்வார்கள். அதற்காக அவர்கள் அதிக தூரம் நடந்து செல்வார்கள். சூரியனின் வாகனம் நிறுத்தப்பட்டிருக்கும் இடத்திற்கு செல்ல பித்ருக்களும் யமதர்மனின் காவலர்களும் நாள் ஒன்றுக்கு 247 பாத வழி தூரம் இரவும் பகலும் நடந்து செல்ல வேண்டும். அவர்கள் போகும் பாதையில் கூர்மையான ஈட்டியைப் போல் இலைகள் கொண்டு காடு இருக்கும். இத்தனை தூரம் அவர்கள் நடக்க இருப்பதால்தான் பித்ருக்களுக்கு பிண்டம் தர வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் பசியோடும் தாகத்துடனும் யமதூதர்களுடன் நடக்கும் பொழுது சோர்வு அடைந்து மயங்கி விடுவார்கள். அந்த சமயத்தில் தங்களுக்கு உரிய மரியாதை தராத தம் வம்சத்தை சபிப்பார்கள். பித்ருக்களின் சாபம் பட்ட குடும்பத்தில்தான் துர்சம்பவங்கள் நடக்கும். தெய்வம் கூட கருணை காட்டாது, உதவி செய்யாது என்கிறது கருட புராணம். கோடி புண்ணியம் தரும் எல்தானம். எல் ஸ்ரீ விஷ்ணு பகவானின் வியர்வியில் இருந்து உருவானது. அதனால் எல்தானம் செய்தால் பல புண்ணியங்கள் கிட்டும். அதனால்தான் பித்ருக்களுக்கு பிண்டம் கொடுக்கும் பொழுது எல்லையும் கலந்தே தருகிறோம். தர்பை புல் ஆதியில் ஆகாயத்தில் உருவானது என்கிறது கருட புராணம். அதனால் பல தேவர்களின் அருளாசையும் தெய்வங்களின் அருளாசையும் தர்பைக்கு இருக்கிறது. ரேடியோ அலைகளை பெற ஆண்டனா உதவுவதைப் போல நாம் சொல்லும் மந்திரங்கள் மிக வேகமாக அந்தந்த தெய்வங்களை சென்றடைய தர்பை உதவுகிறது. இப்படி சக்தி வாய்ந்த தர்ப்பையை கையில் வைத்து கொண்டு பித்ருக்களுக்கு பிண்டம் படைத்தால் அவை பித்ருக்களை எளிதாக சென்றடைந்து அதன் பலனாக பல தோஷங்கள் நீங்கும். ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை, தை அமாவாசை ஆகியவை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க மிகவும் சிறப்பானது. ஆடி அமாவாசை சிறப்புகள் மற்றும் விரத முறைகள். ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை தினத்தில்தான் நம் பித்ருக்கள் பித்ருலோகத்திலிருந்து கிளம்பி பூலோகம் வருவதாக கருதப்படுகிறது. மகாலய அமாவாசை. பித்ருக்கள் பூலோகம் வந்து அடையக்கூடிய நாள்தான் மகாலய அமாவாசை என கடைபிடிக்கப்படுகிறது. ஆடி அமாவாசை அன்று ஏன் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும்? தர்ப்பணத்திற்கு உரிய நாட்கள் இதோ. இப்படி ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை, தை அமாவாசை ஆகிய முக்கிய அமாவாசை தினங்கள் விரதமிருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் நம் பித்ருக்களின் ஆசை பெறலாம். ஆடி அமாவாசை தர்ப்பணம் கொடுக்க சிறந்த நேரம்.